Wikipedia for Education. Hello everyone. Indian class la நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பற்றி பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்றது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் பிரயோகம் என்பொருள். இந்த சொல்முறை வழிப்படுத்தல் அதாவது வேர்ட் ப்ராசஸிங் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் எங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல நாங்கள் பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி. இந்த சொல்முறை வழிப்படுத்தல்களை நாங்கள் பயன்படுத்துறதுனா, முதலாவது அந்த சொல்முறை வழிப்படுத்தலுக்கு பயன்படுத்துற மென்பொருள், உதாரணமா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்தோம்னா அதை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்ப்போம். அதுல ஒன்று வந்து, நாங்கள் உங்களுக்கு சின்ன தெரியும், கடிதம் டைப் பண்றோம். இப்ப இங்க முந்தையன்னா கையால் எழுதி கொண்டே போஸ்ட் பண்ணுவோம். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், கம்ப்யூட்டரை பயன்படுத்தி கடிதம் எல்லாத்தையும் டைப் பண்ணி எடுக்கிறோம். அப்ப அது ஒரு நன்மை. நாங்கள் சொல்முறை வழிப்படுத்தலை பயன்படுத்தி செய்யற ஒரு வேலை கடிதம் எழுதுறது. வேற என்ன, வினாப்பத்திரம் தயாரிக்கிறோம். எங்களோட எக்ஸாம்ல இருக்கிற கேள்வி பேப்பர்ஸ் எல்லாமே முந்தி டைப் ரைட்டர்ல டைப் பண்ணிக்கணும். இப்ப வந்து எல்லாமே இந்த சொல்முறை வழிப்படுத்தல்கள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல செய்யறபடியா எங்களுக்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் கிடைக்குது. அதை விட இப்ப பத்திரிகைகள், பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா இவ்வளவு விதம் விதமா கொள்ளம் பிரிச்சு எல்லா விஷயத்தையும், எல்லா தேவையான எல்லா விஷயத்தையும் அடக்கி தேவையான இடத்துல படங்கள் போட்டு கலர்ஸ மாத்தி, கலர்ஸ் இந்த தடிப்பை மாத்தி எங்களுக்கு ஏற்ற மாதிரி, அது இந்த விஷயமாக முக்கியம் சொன்னா அதுக்கு நல்ல தாக்கா, இது கொஞ்சம் அவசரமான தகவல் முக்கியமான தகவல், இந்த ஃபோன் சைஸ கூட்டி அந்த கலரை மாத்தி மற்ற பொருத்தமான படங்களை போட்டு, இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன வரணும், மிடில் பேஜ்ல என்ன வரணும், பின்னுக்கு என்ன வரணும், அந்த மார்ஜின் எப்படி இருக்கணும், மேல எப்படி இருக்கணும், சைட்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே தீர்மானிச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்வீங்க. அடுத்தது விண்ணப்ப படிவங்கள், விண்ணப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இப்ப நாங்கள் ஸ்கூலுக்கு சேரப்போறோம்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம், ஒரு லைப்ரரியில போய் மெம்பர் ஆக போறோம், இல்லாடி பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் திறக்க போறோம். எல்லா நேரத்திலயும் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் நிரப்புவோம். அதுல பாத்தீங்கன்னா நாங்கள் கையாளையில் நிரப்புறக்குரிய இடவழியும் விட்டு அவையிலும் மிச்ச விஷயங்களை டைப் பண்ணி என்னென்ன எப்படி எழுதணும், மற்ற போட்டோன்னா போட்டோட்டுறதுக்கு சரியான ஒரு பெட்டி, போன் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு பெட்டி, அப்படி பெட்டிகள் இருக்கும், டேஷ் லைன்ஸ் இருக்கும், சைன் வைக்கிறதுக்குள்ள சின்ன இருக்கும், அப்படி ஒவ்வொன்றையும் சரியான முறையில் சரியான முறையில அதுக்குரிய அளவீடுகளோட அந்த உரிய இடங்களை இடவழிகளை விட்டுருப்பேன். அடுத்தது அழைப்பிதழ்கள், இன்விடேஷன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு வெட்டிங்ஸுக்கு எல்லாம் நாங்கள் வேண்ட போயிடும் பார்ட்டி செய்யறேன்ற அந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகான முறையில வித்தியாசம் வித்தியாசமான டிசைன்ஸ்ல, அதுல பாத்தீங்கன்னா நாங்கள் பார்க்காத புது புது ஃபோன் ஸ்டைல்ஸ்ல எல்லாம் அதுல இன்விடேஷன் தலைப்பு எல்லாம் எழுதிருப்பினோம். அந்த அவுட்லைன் எல்லாம் வித்தியாசமா போட்டிருப்பினோம். அது வேற சதுர பேப்பரா இருக்காது, ஒரு வித்தியாசமான ஷேப்ஸ்ல எல்லாம் செய்திருப்பினோம். அந்த வித்தியாசமான பேப்பர்ல அதுக்கு அந்த கலர், ஒவ்வொரு கலர்லயும் அந்த கலருக்கு பொருத்தமான எழுத்துல டைப் எல்லாம் பண்ணிருப்பான். அதுக்கு பொருத்தமான படங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு அழைப்பிதழ் சரியான முறையில செய்வினா அழகாகவும் அட்ராக்டிவாகும். அதை விட வாழ்த்து மடல் நாங்கள் இப்ப பர்த்டே விஷ் பண்ணி கார்ட் அனுப்புவோம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் வேற ஒரு ஆள் பாஸ் பண்ணி ஏதோ எக்ஸாம்ல அப்படி ஏதுமென்னு சொன்னா நாங்கள் அவளுக்கு விஷ் பண்ணி, இப்ப நியூ இயருக்கு விஷ் பண்ணி அனுப்போம். அப்படி வாழ்த்து மடல்கள் அனுப்பிக்கும் பாதி. இப்படி கிறிஸ்மஸுக்கு கண்டா பாருங்க, கிறிஸ்மஸ்ல அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்மஸ் தான் சாண்டாண்ட படம் எல்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு கிறிஸ்மஸ் அண்டு வித்தியாசமான அலுவலகத்துல இருக்கும். இதுவே நாங்கள் தமிழ் சித்திர புத்தாண்டுக்கு காட்ட அனுப்புறோம்னு சொன்னா அதுல பால் பானை இந்த பொங்கல் பொங்கல் பொங்குற மாதிரி ஒரு படம் போட்டு, அதுல சூரியன்ற படம் போட்டு தமிழ் எழுத்துக்கள்ல வடிவான எழுத்துல அங்க எழுதிருக்கோம். அப்படி வித்தியாசம் வித்தியாசமா பொருத்தமா அதுக்கேற்ற படங்கள் அதுக்கேற்ற முறையான எழுத்து முறைகள் எல்லாம் போட்டு வளைப்புதல் வாழ்த்து மடல்கள் செய்வோம். அடுத்தது வந்து சஞ்சிகைகள், மேகசின்ஸ், அதோட புத்தகங்களையும் பாருங்க. இப்ப எத்தனையோ விதமான மேகசின்ஸ், ஒரு மாதத்துக்கு வேற சஞ்சிகை மாத சஞ்சிகை எல்லாம் வரும், என்ன கலர்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்கும், ஸ்டோரிஸ் ஸ்டோர் ஸ்டோரிஸ் மற்றது ஒவ்வொராக வித்தியாசம் வித்தியாசமான சின்ன 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 தொகுப்பு இருக்கும், பெரிய தொகுப்பு இருக்கும். அதெல்லாம் எழுத்துக்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஜ் எல்லாம் பிரிச்சு இடத்துல ஒன்னையும் குழப்பாம அழகான முறையில வாசகர் வந்து அட்ராக்டிவா அதை பார்த்து வாசிக்கக்கூடிய முறையில ஒரு சஞ்சிகைகள் செய்வினோம். இது எல்லாத்துக்குமே எப்படி எழுத்து வடிவத்துல இருக்கிற எழுத்து படங்கள் உள்ளடக்கின வடிவத்துல இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு செய்யறதுக்கு பயன்படுறது இந்த சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்கள்.
ஓகே, அதுக்கு ஒரு உதாரணம் இந்த வேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேருக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னா 2013 வெர்ஷனை பார்ப்போம். இந்த 13 வெர்ஷனை என்னென்னு ஓபன் பண்றேன்டா, நாங்கள் முதலாவதா எங்களோட விண்டோஸ் இந்த ஸ்டார்ட் பட்டன்ல போய் ஏற்கனவே இருக்கிற விண்டோஸ் ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். வேர்டை அடிச்சா அதில் சர்ச் பண்ணி மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓபன் பண்ணி உள்ளுக்க போகலாம். உள்ளுக்க போன அப்புறம் முதலாவதா அவங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்ட் கேட்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போகலாம். இல்லையண்டா அதுல ஃபைல் என்று கேட்கும், நீங்கள் ஃபைல்ல போய் நியூ கொடுத்தா பிளாங்க் அடுத்ததா பிளாங்க் டாக்குமெண்ட் கிடைக்கும். என்னண்டு ஃபைல் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். இதை நாங்கள் செய்து பார்ப்போம். அடுத்தது கொஞ்சம் முக்கியமான டூல்ஸையும் பார்த்துட்டு ஒரே இதாக செய்யறதுக்கு போவோம். அதுல கொஞ்சம் பொதுவான கருவிகள் என்று சொல்லி இருக்கு. அதுல வந்து எங்களுக்கு தேவை ஒரு புது பக்கம் தேவை. நான் ஏதாச்சும் விஷயத்தை செய்தாக்க ஒரு புது பக்கம் எங்களோட கோப்பில புது ஒற்றி ஒன்று எடுத்து இப்ப ஒரு நாலு கிளாஸ்லயும் புது ஒற்றையில தான் தொடங்க நான் சில செய்வினோம். அப்ப வந்து புது ஒற்றை அதுதான் இங்க புது பக்கம். அதுக்கு போயின் வர்ற கொமாண்ட் நியூ. நியூ அது ஒரு பேப்பர் மாதிரி ஐக்கன் இருக்கும். அதுல அடுத்தது நான் செய்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணி வைக்க போறேன் என்று சொன்னா அதுக்கு பயன்படுறது சேவ். ஒரு ஃபிளப்பி மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும், அதுதான் சேவ். இப்ப முதல் முதலா நான் ஒரு செய்துட்டு சேவ் பண்ண போறேன்னா சேவை கொடுப்பேன். சேவை கொடுக்க அது பேர் கேட்கும், இந்த லொக்கேஷன்ல என்ன பேர்ல இருந்து அதை டைப் பண்ணி சேவ் பண்ணி கொடுப்பேன் முதல் தரம். பிறகு என்ன இந்த டாக்குமெண்ட்ல நிறைய வேலைகளை செய்வேன், மாற்றம் செய்வேன், எல்லாம் செய்துட்டு இந்த சேவ்ல போய் ஒருக்கா கிளிக் பண்ணா காணும். என்ன செய்யும், நான் முதல்ல ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணினே அதே பேர்ல திருப்பி திருப்பி சேவ் பண்ணி வச்சுக்கொண்டே இருக்கும். சரியோ அதை நம்ம பார்க்கணும். சேவ் என்னதுக்கு முதல் தரம், நாங்கள் ஒரு பேரும் லொக்கேஷனும் கொடுத்து சேவ் பண்ணுவோம். பிறகு நாங்கள் அப்டேட் பண்றது எடிட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்க அதே பேர்ல நாங்கள் அதே இடத்துல நாங்கள் செய்த டாக்குமெண்ட்ல நாங்கள மாற்றங்களோட போய் போய் அது சேவ் ஆகிக்கொண்டிருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா சேவ் ஆஸ், இது என்னதுக்கு பயன்படுத்தப்படும், நாங்கள் ஏற்கனவே ஒன்று செய்து சேவ் பண்ணிட்டோம். ஆனா எனக்கு என்னன்னா அதே டாக்குமெண்ட் எனக்கு இன்னொன்று வேணும் நினைச்சீங்களா, இன்னொரு இடத்துல இன்னொரு பேர்ல வேணும், இல்லாட்டி இன்னொரு இடத்துல வேணும், இன்னொரு பேர்ல வேணும்னு நீங்க யோசிச்சீங்கண்டா அங்க போகணுமெண்டா சேவ் ஆஸ். சேவ் ஆஸுக்கு போனீங்கன்னா திருப்பி நீங்க ஏற்கனவே சேவ் பண்ணியிருந்தாலும் திருப்பி கேட்கும் இந்த லொக்கேஷன் என்ன பேருன்னு. நீங்கள் திருப்பி அந்த லொக்கேஷன் வேற பேரு வேற லொக்கேஷன் அதையும் கொடுத்து சேமிச்சு வைக்கலாம். அப்ப சேவுக்கும் சேவ் ஆஸுக்கும் என்ன வித்தியாசம், சேவன்னா முதல் முதல்ல ஒரு டாக்குமெண்ட் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு பிறகுங்கடா அந்த டாக்குமெண்ட்ல நாங்கள் செய்யற மாற்றங்களை அதே இடத்துல சேவ் பண்ணி கொண்டு போறதுக்கும், சேவ் ஆஸ் வந்து ஏற்கனவே சேமிக்கப்பட்ட ஒரு ஆவணத்தை வேற பேர்ல சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். மற்றது ஓப்பன். ஓப்பன் என்னன்னு ஒரு பெட்டி திறக்கிற மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். இது என்னன்னா நாங்கள் ஏற்கனவே செய்து சேமிச்சு வச்ச ஒரு டாக்குமெண்ட்டை திறந்து பாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். இப்போ ஓப்பன்ல போய் நீங்க கிளிக் பண்ணினா முதலே நாங்கள் செய்து வச்சு சேமிச்ச எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். அப்ப அதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது பிரிண்ட் ப்ரீவியூ என்று இப்ப பாருங்க. இப்ப இதுல நான் முதல் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்ன ஒரு பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து நாங்கள் பாவிக்க போறோம். ஏதோ இதுல செய்யற இந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் என்ன பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம். அப்ப பிரிண்ட் அவுட் எடுக்கல வந்த பிள்ளைய சிலவள புள்ள வந்துட்டேன் நான் எங்களுக்கு வீண்தானே இப்ப மை பிரிண்டர் செலவெல்லாம் வீணா போடும். அப்ப நாங்க என்ன செய்யணும், பிரிண்ட் எடுக்க முதல் ஓகே எல்லாம் சரியா இருக்கோ என்று சொல்லி ஒரு செக் பண்ணி பாக்கணும். அதுக்கு உதவுறதான் இந்த பிரிண்ட் ப்ரீவியூ. நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ கிளிக் பண்ணிக்க என்ன செய்யமெண்டா எங்களோட டாக்குமெண்ட் இருக்குல்லோ அந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ண அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஒற்றையில வருமென்றதை உங்களுக்கு காட்டும். இதுக்குத்தான் இந்த பிரிண்ட் ப்ரீவியூ பயன்படுத்தப்படும். ஆவணத்தை அச்சிடுறதுன்ற முன் பார்வை மாதிரி. இப்ப இதுக்கு அந்த ஐக்கன் வந்து ஒரு ஒற்றையும் அதுக்கு மேல ஒரு பூத கண்ணாடியும் வச்ச மாதிரி இருக்கும். அதாவது எல்லா பிள்ளைய நீங்கள் பாக்குறதுக்கு பெருசு வருத்தி காட்டுற மாதிரி ஒரு ஐக்கன். அடுத்தது பிரிண்ட். பிரிண்ட்ன்றது ஒரு பிரிண்ட் அண்ட் ஐக்கான் போட்டிருக்கும். ஒரு பிரிண்டர் வச்சு பேப்பர் வச்ச மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அது என்னத்துக்கு பயன்படுமெண்டா அதை கொடுக்க, அது நீங்கள் செய்த ஆவணத்தை உங்களோட கம்ப்யூட்டரோட இணைச்சிருக்கிற பிரிண்டர் மூலமா பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு எடுக்கிறதுக்கு இந்த பிரிண்ட் அண்ட் கமாண்ட் பயன்படுத்தப்படும். அந்த பிரிண்ட் அண்ட் கமாண்டை கொடுக்கல, அதாவது அந்த பிரிண்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கும். ஓகே என்ன பேப்பர், என்ன சைஸ் பேப்பர்ல, இப்படி மாஜின்ல இப்படி எல்லாம் பிரிண்ட் பண்ண போறீங்கன்றதை கேட்கும். இப்ப நீங்க எல்லாம் சரியான முறையில பிரிண்டரை உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா. இப்ப இந்த பிரிண்ட் அண்ட் கமாண்ட் என்னத்துக்கு பயன்படுதுன்னு கேட்டா உங்களோட ஆவணத்தை பிரிண்ட் பண்ண பயன்படுத்தப்படும் என்று சொல்லலாம். அடுத்தது என்னண்டா
அண்டு ஒரு அம்புக்குறி முன்னோக்கி காட்டப்பட்டிருக்கும். அந்த அம்புக்குறிக்கு பேர் அண்டு. மற்ற எண்ணம் ஒன்று இருக்கு பின்பக்கம் காட்டி, பின்பக்கமா ஒரு பின்னுக்கு வந்து போற மாதிரி இருக்கும், அத ரீடுன்னு சொல்றது. அண்டு அண்டது என்னதுக்கு பயன்படும் என்றா, நாங்கள் இறுதியா செய்த செயற்பாட்டை நீக்கிறதுக்கு. இப்ப கடைசியா ஒரு வேலை செய்தோம்னா எனக்கு வேண்டாம், அது வேண்டாம், அதால இங்கோன்னு சொன்னா அண்டு. கடைசியா எனக்கு செய்த வேலை வேண்டாம் வேண்டாம்னு கடைசியில இருந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறதான் அண்டு. டு அன் செய்ததை இல்லாம செய் அண்டு. அடுத்த ரீடு அண்டா, நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒன்று டைப் பண்ணீங்கன்னு வைங்க, மாறி அழிச்சு போட்டீங்க, அப்ப திருப்பியா டைப் பண்ணணும் இல்ல, ரீடுவா கொடுத்தா என்ன செய்யும், வரும் திருப்பி. அப்ப ரீடுண்ட வேலை என்ன, இறுதியா நீக்கின செயற்பாடு எங்களுக்கு மீளத்தரும். இறுதியா நீக்கின செயற்பாடு எங்களுக்கு மீளத்தர்ற வேலை தான் இங்க ரீடு செய்யும். அடுத்தது கொப்பி. கொப்பி என்றிருக்கும் அது என்ன, ரெண்டு பேப்பர்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கன். இது என்னதுக்கு பயன்படும்டா, எங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கிற எழுத்தோ படமோ ஏதாவது ஒன்று ஏதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட கொப்பி பண்ணி வச்சிருக்கும். இதில் கிளிக் பண்ணிக்க அது நகையில ஒன்று எடுத்து வச்சிருக்கும், அதுக்கு தான் இது பெரும். இப்ப நகையில எடுத்தா நீங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம், என்ன இல்ல ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் என்றா என்ன, அப்படி பிரதி செஞ்சு எடுத்ததை கொண்டு போய் ஒட்டி விடலாம். இப்ப பிரதி செய்து எடுத்தா மட்டும் ஒட்டுறது இல்லை, அதாவது தேவையான இடத்துல கொண்டு அதை திருப்பி நகையில கொண்டு போட்டு விடுற மாதிரி கட் பண்ணி எடுத்து கொண்டு பேஸ்ட் பண்ணலாம். இப்ப பிரதி பண்ணி எடுத்து கொண்டு போட்டு பேஸ்ட் பண்ணினீங்கன்னா பிரதி பண்ணின இடத்துலயும் அதே விஷயம் இருக்கும், நீங்கள் பேஸ்ட் பண்ணின இடத்துலயும் அதே விஷயம் இருக்கும். ஆனா கட் பேஸ்ட் என்ன நடக்கும், நீங்கள் கட் பண்ணின இடத்துல இருந்து வெட்டி எடுக்கிற மாதிரி அதுல இருந்து இல்லாம போய் புறா நீங்கள் எங்க கொண்டு பேஸ்ட் என்ற கமாண்ட கொடுக்குறீங்களோ அங்க அது தோன்றும், அதுதான் பேஸ்ட். கட் பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம், கொப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஏபிசி போட்டு ஒரு சின்ன சரி மாதிரி நீலக்கடலை போட்டிருக்கலாம். அந்த ஐக்கன் என்னத்துக்கு பயன்படுதுண்டா, எங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கிற சொல் வசனம் மற்றதா இந்த ஒவ்வொரு எழுத்து அமைப்புகளும் எல்லாம் இலக்கண முறையில சரியா இருக்கோ என்று சொல்லி பார்க்கும். எங்களோட சொற்கள் எல்லாம் வந்து எழுத்து பிழை இல்லாம இருக்கா, இலக்கண முறைப்படி அதாவது கிராமர் சரியா இருக்கா என்று பாக்குறதுக்கு பயன்படுற ஐக்கன் தான் இது. இந்த ஏபிசி போட்டு கீழே ஒரு கிராமர் செக்ன்னு சொல்லி இருக்கு. அடுத்தது எழுத்துக்களை வடிவமைக்கிறதுக்கு கொஞ்சம் டூல்ஸ் ஃபண்ட் அந்த குரூப்புக்குள்ள வரும், சரியா? அதை சொல்றது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ் எழுத்து வடிவமைப்பு கருவிகள் என்று சொல்லுவினா, இந்த எழுத்துக்கள அளவை மாற்றி அமைக்கலாம் அதுல, மற்றது எழுத்தின்ற வகையை மாற்றி அமைக்கலாம். எழுத்தின்ற வகையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஃபோன் ஸ்டைல் என்று சொல்லினோம். ஃபோன் ஸ்டைல், ஃபோன் ஸ்டைல் வந்து இங்க பாருங்க, டைம்ஸ் ரோமன் கலிபிரி அப்படி ஏகப்பட்ட வாசனங்கள் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறான் ஃபோன், ஏகப்பட்ட வாசனங்கள். இப்ப தமிழ்ல நாங்கள் டைப் பண்ணணும், நாங்க பாமினி இல்லாடி வேற ஏதும் தமிழ் ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அதாவது எங்கட ஃபோன் ஸ்டைல் எப்படி இருக்கணும். அடுத்தது சைஸ், அது எழுத்துக்கண்ட அளவு எப்படி இருக்கணும், 12 by 14 by 16 நாங்கள் கிட்டத்தட்ட 12 சைஸா பயன்படுத்தோம், அப்ப தலைங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ், அப்படி உங்களோட ஃபோன் எழுத்துன சைஸை மாத்தலாம். அடுத்தது டார்க் ஆகுறதுக்கு, ஒரு எழுத்த தடிப்பாக்குறதுக்கு பி போல்ட் என்ற ஒரு ஐக்கன் இருக்கு. மற்ற ஒரு எழுத்த சரிவாக்குறது, சரிவாக்குறதுக்கு இட்டாலிக் ஐ என்ற ஒரு சரிஞ்ச எழுத்து இருக்கு. அடுத்தது எங்களோட கோடுகள் எங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கிற சொற்கள் பந்தியில இருக்கிற வசனங்கள் அதுகளுக்கு நாங்கள் கீழே அண்டர்லைன் பண்ண போறோம், இல்லாட்டி ஒரு தலைப்புக்கு அண்டர்லைன் பண்ண போறோம், நாங்க அண்டர்லைன் என்ற கொமாண்ட் பயன்படுத்தோம். இந்த அண்டர்லைன் டூலுக்கு என்ன மாதிரி ஐக்கன் இருக்குமாண்டா, ஜூக்கு கீழே ஒரு டேஷ் போட்ட மாதிரி இருக்கும், அந்த பக்கத்துல ஒரு சின்ன அம்புக்குறியும் இருக்கும், அந்த அம்புக்குறியை நீங்க கிளிக் பண்ணி வித்தியாசம் வித்தியாசமான அண்டர்லைன் டைப் இருக்கு, வேவி மாதிரி டபுள் லைன் சிங்கிள் லைன் அப்படி அதை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். மற்றது இப்ப இந்த போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் எல்லாம் வந்து கிளிக் பண்ணினா இருக்கும், திருப்பி கிளிக் பண்ணினா இல்லாம போயிடும், சரியா? நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க அது கொஞ்சம் செலக்ட் பண்ணப்பட்ட மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கு, நீங்க திருப்பி கிளிக் பண்ணி விட்டா அது இல்லாம போகும், தேவையானதுக்கு கொடுக்கலாம் எடுக்கலாம். அடுத்தது எழுத்துக்களை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ஏபின்னு போட்டு ஒரு ஹைலைட்டர் மாதிரி ஜெலோ கலர்ல ஹைலைட் பண்ணி விட்ட மாதிரி தெரியும். இப்ப நாங்கள் வந்து எங்களோட பாட புத்தகங்கள் எதுவும் படிச்சோண்டு போய்க்கு எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன, ஹைலைட்டருக்கு தானே இப்ப எனக்கு ஹைலைட்டர் அதை எடுத்து ஹைலைட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இங்கே, அது எங்களோட எழுத்துக்கு பின்னால எங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர்ல ஹைலைட் பண்ணி விடும்.
அடுத்தது வந்து கலர் கொடுக்கலாம். எழுத்துக்கு கலர் கொடுக்கறதுக்கு பயன்படுறது ஏன்ற ஒரு எழுத்தை போட்டு கலர், மோஸ்ட்லி டிஃபால்ட்டா ரெட் கலர்ல ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும், அது சென்றா எழுத்துக்கு கலர் பண்றது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையான சொற்களை செலக்ட் பண்ணிட்டு இதுல போய் எங்களுக்கு பிடிச்ச கலரை மாத்தி கொள்ளலாம் அந்த எழுத்துக்கு. அடுத்தது சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு ரெண்டு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட்டா எங்கட நாங்க டைப் பண்ணி கொண்டு போய்க வளமையான லைனை விட, எங்கட லைனை விட ஒரு எங்கட வரிசையில இருந்து கொஞ்சம் மேல மேற்படுத்தி காட்டும். இப்ப நாங்க இங்க பாருங்க, டென்னுண்டா ரெண்டாம் அடுக்கள் இருக்கணும், டென்னுண்டா மூன்றாம் அடுக்கு. அப்ப ரெண்டுனா ரெண்டாம் அடுக்குல ரெண்டு என்ன நார்மல் லைன்ல வந்திருக்கு, இல்ல கொஞ்சம் மேல வந்திருக்கு. இந்த ரெண்டுனா மூன்றாம் அடுக்குல மூன்று கொஞ்சம் மேல வந்திருக்கு. அப்ப வளமையான லைனை விட கொஞ்சம் மேலுக்கு கொண்டு போறதுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். அதே மாதிரி வளமையான லைனை விட கொஞ்சம் கீழே கொண்டு வர்றதுக்கு சப்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் பயன்படுத்தப்படும். இங்க பாருங்க CO2, அப்ப டூ என்ன நேர் லைன்ல வரலாம், கொஞ்சம் கீழே வரும். அப்ப இதுக்கு இந்த டூன்றது பயன்படுத்தப்படும், இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்றது பயன்படுத்தப்படுது. பாத்தீங்களா, இங்க ஃபோன்ட வகையை மாத்தலாம், ஃபோன்ட சைஸ் அதோட போல்ட் ஆக்கலாம், இட்டாலிக் ஆக்கலாம், அண்ட்லைன் போடலாம், அண்ட்லைனுக்கு கலரும் மாத்தலாம், அண்ட்லைன்ல ஸ்டைல்ஸையும் மாத்தலாம். அதை விட ஒரு சொற்களை எங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணி வைக்கலாம். எழுத்துக்கு எங்களுக்கு விருப்பமான கலர்ஸா கொடுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சூப்பர் ஸ்கிரிப் பண்ணலாம். இதை விட நிறைய வசதிகள் அங்க இருக்கு. எழுத்து ஒரு எழுத்து வந்து கேபிட்டல், ஒரு கேபிட்டலைஸ் பண்றது, ஸ்மாலைஸ் பண்றது, மற்ற கோட்டுக்கிடையால ஒரு கோடு மாதிரி போறது, அப்படி இந்த வகையான டூல்ஸ், ஃபார்மேட் பண்ற டூல்ஸ் எல்லாத்தையும் சொல்றது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ், அதாவது எழுத்து வடிவமைப்பு கருவிகள்னு சொல்லுவேன். அடுத்தது நேர்படுத்தல் நிலைப்படுத்தல் கருவிகள். என்னன்னா நேர்படுத்தல் நிலைப்படுத்தல் கருவிகள். இப்ப நேர்படுத்தல்ல வந்து நேர்படுத்தல்னா அலைன்மெண்ட், நிலைப்படுத்தல்னா பொசிஷனிங். இதுல வந்து எங்கட எழுத்துக்கள், எங்கட வசனங்கள், பந்திகள் எல்லாம் லெஃப்ட் அலைன்மெண்ட், அதாவது எங்கட இடப்பக்க கோட்டோட சேர்ந்து நிக்கணும் சொன்னா இங்க லெஃப்ட் அலைன்மெண்ட் பயன்படுத்தப்படும், இடப்பக்க கோட்டோட சேர்ந்து நிக்கிறோம். அதுவே வலப்பக்க கோட்டோட சேர்ந்து நிக்கணும்னா இங்க மூன்றாவது இருக்கிற ரைட் அலைன்மெண்ட், எல்லாம் வசனம் இடப்பக்க வலப்பக்கம் என்று தொடங்கும். அதுவே எல்லாம் நடுவில் இருக்கணும், இப்ப எங்க தலையங்க முன்னெல்லாம் நடுவில் இருக்கும், அதுக்கு என்ன பயன்படும், சென்டர் அலைன்மெண்ட் பயன்படுத்தப்படும். அடுத்தது ஜஸ்டிஃபை, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்னு சொன்னா எல்லாமே ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துல முடிகிற மாதிரி அழகா காட்சி தரும். இதுக்கு என்ன, அது தானே அதுக்குள்ள இருக்க சொற்கள் எழுத்துக்களை சரிப்படுத்தி உரிய இடவழியில எல்லாத்தையும் என்ன ஒரே நேர்ல தொடங்கி ஒரே நேர்ல குடிக்கிற மாதிரி செய்யும். அடுத்தது வந்து லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் இருக்கு, அது வந்து ஒரு பந்தி நீங்க டைப் பண்ணி கொண்டு போய்க்கு ஒவ்வொரு வசனம் இருந்தானே ஒரு லைன், சாரி ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இடவழி இருக்கணும், 1.5, 1, 1, 2.5 அப்படி சொல்லி ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எவ்வளவு இடவழி இருக்கணும்ன்றதை தீர்மானிக்கும். அடுத்தது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் சொல்றது, அதுல புல்லட்ஸ் அண்ணாப்பிள்ளை அண்ணன்டா எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நாங்கள் புல்லட்ஸ் குறியீடு கொடுத்தோம்னு போறதை புல்லட்ஸ் சொல்றது. நம்பரிங் சொல்றது ஒவ்வொரு நாங்கள் கொடுக்குற விஷயங்களுக்கு நம்பர்ஸ் போட்டோன்னு போறது, 1, 2, 3 என்ற பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதுறேன்னா இந்த இதுகள் பயன்படுத்தப்படும். அடுத்தது பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுக்கறது, அதுக்கு ஷேடிங் ஒரு ஐ டூல் இருக்கு, அந்த ஷேடிங் ஒரு பெயிண்ட் பக்கெட் கொட்டுன்ற மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிட்டு பந்தியோ வசனமோ செலக்ட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் இந்த ஷேடிங்கை கிளிக் பண்ணா அந்த பேக்ரவுண்ட்ல எங்களுக்கு தேவையான கலர் வந்து சேரும். ஓகே, இந்த அலைன்மெண்ட் அண்ட் பொசிஷனிங் டூல்ஸ், நேர்படுத்தல் நிலைப்படுத்தல் கருவிகள்ல என்னென்ன டூல் இருக்கு, லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்ட்ரல் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், அதை விட லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் இருக்கு, புல்லட்ஸ் இருக்கு, நம்பரிங் இருக்கு, மற்றும் ஷேடிங்ஸ், இதெல்லாம் முக்கியமான இதை விட நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு வேர்டை திறந்து அதை என்ன மாதிரி செய்யறது, இதுல என்ன விஷயங்களை நாங்கள் பார்க்கணும்னு பார்ப்போம். சரியா, இப்ப நாங்கள் வேர்டை என்னென்னு திறக்கணும், இங்க போய் சர்ச் பண்ணலாம், ஸ்டார்ட் பட்டன்ல போய் சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க வேர்டு அடிச்சா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற வேர்டோ உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த வேர்ட் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, வெயிட் பண்ணு.
நீங்களால போய் சர்ச் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குள்ள எடுக்கலாம். இல்லாட்டி அதில் வேர்ட் அண்ட் அடிக்கவே உங்களுக்கு எம்எஸ் வேர்டை காட்டும். பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் ஹோம், நியூ, ஓப்பன். நியூயா கொடுக்கலாம், நீங்கள் எங்களுக்கு ஒரு புது டாக்குமெண்ட் வரும். இல்லை ஓப்பனை கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் செய்த வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் வரும். அதில் எனக்கு எது தேவையோ அதை ஓப்பன் பண்ணி எங்களோட வேலையை செய்தோன்னு இருக்கலாம். இப்போ நான் இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் சொன்னேன், பிளாங்க் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் புதுசாக ஒன்று செய்கிறேன்டபடியா. அப்போ பிளாங்க் டாக்குமெண்ட்டை கொடுக்க எனக்கு ஒரு பேஜ் மாதிரி வந்து நிற்கும், ஒரு காப்பினா முதல்ல ஒற்றை மாதிரி வந்து நிற்கும். இதில் பார்த்தீங்களா ஆக மேலே இருக்கிறது என்ன, மெனு பார். மெனு பார்ல பாருங்க, ஃபைல், ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், இப்படி நிறைய டேப்ஸ் இருக்கு. இதுல ஃபைல கிளிக் பண்ணினா எங்கட முதலாவது நாங்கள் வேர்டை ஓபன் பண்ணிக்க வந்த ஸ்கிரீன் இருக்கலாம், அந்த ஸ்கிரீன் வந்து நிற்கும். அந்த ஸ்கிரீன்லாம் பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்துனாங்க. இப்ப அதை விட வேற என்னென்ன இருக்கீங்க, சேவ், சேவ் ஆஸ் இருக்கு, பிரிண்ட் இருக்குது, ஷேர் இருக்கு, க்ளோஸும் இருக்குது, அதை விட ஓப்பனும் இருக்கு. இவ்வளவு ஃபைல்ல இருக்கு. அடுத்த ஹோம், ஹோம்லாம் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகி நிற்கும். இந்த ஹோமுக்குள்ள என்ன இருக்கு, கிளிப் போர்டு இருக்கு. அதுல என்ன இருக்கு பாருங்க, நாங்க பார்த்த கட் இருக்கு, கொப்பி இருக்கு, பேஸ்ட் இருக்கு, அதை விட ஃபார்மேட் பெயிண்டர் இருக்கு. அதே நாங்க என்னென்ன ப்ரோ பார்ப்போம். பட் அது ஃபோன்ட், ஃபோண்டுக்கு இருக்கிற டூல்ஸ் சொன்னான் இங்க, எழுத்துண்ட வகை, எழுத்துண்ட சைஸ், இது இது வந்து எழுத்துண்ட சைஸ் கூட்டுறது குறைக்கிறது, மற்ற ஒன்றா நான் டைப் பண்ணிக்க சொல்றேன். மற்ற பேராகிராஃப் சம்பந்தமானது, ஸ்டைல்ஸ் சம்பந்தமான டூல்ஸ் இங்கே இருக்கு. இப்ப நான் இதுல ஒரு ஒன்று டைப் பண்ண, இதுல வந்து நிக்குது, இத கர்சர் சொல்றது, நிலை காட்டி, கர்சர், கர்சர் தான் எங்களுக்கு. ஓகே, நீங்க எங்க டைப் பண்ண போறீங்களு காட்டி கொண்டிருக்கிறாள் இந்த கர்சர். அவடத்தை நீங்கள் இப்ப நான் டைப் பண்றேன், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்று டைப் பண்றேன். பாத்தீங்கட்டும் அது வந்துட்டு. இப்ப நான் இது இந்த சைஸா கூட்ட போறேன், சும்மா அப்படி போய் சைஸா கூட்டையில இதுல போய் நான் கொடுக்குறேன் 20 கொடுக்குறேன். ஏதோ மாற்றம் வந்திருக்கா, இல்ல. அப்ப என்ன செய்யணும், நான் முதல்ல செலக்ட் பண்ணணும், நான் செய்த ஏதோ எழுதினதை செலக்ட் பண்ணணும். அப்பதான் வேர்டு தெரியுமா. ஓகே, இப்ப செலக்ட் பண்ணினதுக்கு நீ கொடுக்குற டூல அப்ளை பண்ணு என்று சொல்லும். அப்ப நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ற என்னண்டு, மவுஸ் அண்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கொண்டு இழுத்து விட்டா சரி, எனக்கு தேவையான அளவு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆயினும் இதுல போய் எனக்கு இந்த போன் ஸ்டைல மாத்தலாம். என்ன ஸ்டைல எனக்கு இது வேணும், எந்த ஸ்டைலே மாத்தலாம். மாத்திட்டு பிறகு அதுன்ற சைஸா கூட்டலாம். இதுல போய் எனக்கு என்ன சைஸ் வேணும்னு கொடுக்கலாம். சரியா, அதை விட இங்கால பாருங்க, ஒரு பெரிய ஏ மாதிரி போட்டிருக்கு, போட்டு மேல அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கு. அதுல காட்டிக்க இன்க்ரீஸ் போன் சைஸ், அதை அமைத்துக்கே எந்த போன் சைஸ் பெருசாகி கொண்டு போகும். அதுக்கு பக்கத்துல ஒரு அம்புக்குறி போட்டு சின்ன ஏ போட்டிருக்கு, இது டிக்ரீஸ், டிக்ரீஸ் போன் சைஸ். என்ன என்ன போன் சைஸ குறைச்சு கொண்டு வரும், இது கூட்டும் இது குறைக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு கேபிட்டல் ஏயும் ஒரு ஸ்மாலோயும் சேர்ந்திருக்கு. இந்த கேபிட்டல் ஏயும் ஸ்மாலோயும் சேர்ந்திருக்கிறது ஏன்னதுக்குண்டா, இந்த எழுத்து இந்த வசனம் என்ன மாதிரி இருக்கணும் டிசைட் பண்ணும். இப்ப சென்டென்ஸ் கேஸ் வந்து கொடுக்குறேன் வைங்க. நாங்கள் மோஸ்ட்லி டைம்ஸ் நியூ ரோமன்லாம் விட்டுட்டு டைப் பண்றது, இல்லாட்டி ஏரியல் நாங்கள் டைப் அதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் பாருங்க, சென்டென்ஸ் கேஸ் இந்த ஏ கேபிட்டல் ஏயும் ஸ்மால் ஏயும் இருக்குது. கேஸ் சேஞ்ச் கேஸ், அந்த டூலுக்கு பேர் சேஞ்ச் கேஸ், சேஞ்ச் கேஸ். அதுல போய் சின்ன அம்புக்குறி இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்க பாருங்க. சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட், டோக்கிள் கேஸ், இவ்வளவு கேஸும் இருக்கு. அப்ப நான் முதலாவது சென்டென்ஸ் கேஸ கொடுக்குறேன். சென்டென்ஸ் கேஸ் என்ன என்ன, ஒரு வசன ஆங்கிலத்துல வசனம் எழுதிக்க நீங்க என்ன மாதிரி எழுதுவீங்க, ஒரு வசனத்தின் முதல் எழுத்து கேபிட்டல் பாருங்க, அதே மாதிரி தந்துட்டு. இப்ப லோவர் கேஸ் கொடுக்குறேன், லோவர் கேஸ் கொடுத்தா எல்லாம் ஸ்மால் ஆயிட்டு. அப்ப லோவர் கேஸ் என்னது பயன்படுத்தப்படும், எல்லாம் ஸ்மாலா இருக்கு. அடுத்து அப்பர் கேஸ், அப்பர் கேஸ் கொடுத்தா என்ன, நான் செலக்ட் பண்ணின எல்லாமே கேபிட்டல் ஆகும், பெரிய எழுத்து ஆகும், ஆங்கில பெரிய எழுத்து. அடுத்த பாருங்க, கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, என்ன ஒவ்வொரு சொல்லையும் முதல் எழுத்தையும் கேபிட்டல் ஆகு. அப்ப இங்க பாருங்க, எச்சும் கேபிட்டல், எஸ்ஸும் கேபிட்டல் ஆயிட்டு. கடைசி டொகுள் கேஸ் என்றா மாறி, முதல் எழுத்து மட்டும் ஸ்மால், மிச்சம் எல்லாம் கேபிட்டல், பெருசா பயன்படுத்தப்படுறதுல ஆனா இருக்கு. நான் இதுல சென்டென்ஸ் கேஸ கொடுத்து வைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இது கிளியர் ஓல்ட் ஃபார்மேட்டிங் சென்டருக்கு இப்ப சொல்லல, பிறகு நாங்க ஃபார்மேட்ஸ் எங்களோட டேட் டைப் பண்ணின வசனங்களுக்கு எந்த ஃபார்மேட்ஸ் கொடுக்க அதை கிளியர் பண்றதுக்கு இது பயன்படுத்தப்படும். அடுத்த போல்ட் சொன்ன, போல்ட் பி, அது என்னத்துக்கு, கண்ட்ரோல் பி ஆ மாத்தினீங்கன்னா இந்த கட்டில இது ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி.
ரெண்டாண்டுகளை எழுத்து கொஞ்சம் டாக்கா தேவையில்லைன்னு எடுத்து விடலாம். அடுத்த இட்டாலி, இட்டாலிக்கு என்ன என்ன எழுத்து கொஞ்சம் சரிவா வரும், தேவையில்லைன்னு எடுத்து விடலாம். அடுத்த அண்டர்லைன், இந்த அமுகுறியை கிளிக் பண்ணுங்கன்னா வித்தியாசமான அண்டர்லைன் எல்லாம் வரும். இந்த மூ அண்டர்லைன்ஸ்ல போனீங்கன்னா இன்னும் வித்தியாசமான நிறைய இல்ல சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்ப அண்டர்லைன்ல போய் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச அண்டர்லைனை கொடுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அண்ட்லைன் கலர் ரெண்டு இருக்கும், இதுல அண்ட்லைன் கலரையும் கொடுக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துல தேவையில்லைன்னு அடுத்து விடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரைக் த்ரூ ஒன்று கிலோ, அதை கொடுத்தீங்கன்னா மேல வெட்டுப்பட்ட மாதிரி ஒண்ணு வேறு வெட்டின மாதிரி தேவையில்லை மாதிரி இப்படிதான் இருக்குது. மற்றது இதுல வந்து இந்தங்களோட ஃபோன்ஸ் ஸ்டைல், என்ன மாதிரி ஃபோன் ஸ்டைல் எனக்கு வேணும், அவுட்லைன் எப்படி இருக்கணும், ஃபோனுக்கு ஷேடோ விழணுமோ ரெண்டு நாள் விழுற மாதிரி வரும், க்ளோ க்ளோண்டா ஒரு மிளிர்ற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க கொஞ்சம் ஷேடோ வந்திருக்கு, சுத்த ஒரு எழுத்த சுத்தி அப்படி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் நீங்க நம்பர் டைப் பண்ணி இதை பார்க்கலாம். ஸ்டைல் செட், ஸ்டைல் எப்படி இருக்கணும் எனக்கு, ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும், ஷேடோ எப்படி விழணும், அப்படி ஏகப்பட்ட விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அடுத்தது என்னன்னா இது ஹைலைட் பண்றது. இப்ப எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகணும் சொன்னா இங்க ஹைலைட் பட்டன், டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் அதை கொடுக்க பாருங்க ஹைலைட் ஆயிட்டு சரியா. அதுக்கும் கலர் செலக்ட் பண்ணலாம், என்ன ஹைலை கலர்ல இப்ப ஹைலைட் இருங்கட கோப்பின் ஹைலைட்ரு என்னென்ன கலர்ல இருக்கு, பிங்க்ல இருக்கு, ஜெல்லோல இருக்கு, அப்படிதான் மாதிரி நான் என்ன கலர்ல ஹைலைட் பண்ணி வைக்கணும் கலரையும் நான் செலக்ட் பண்ணலாம் சரியா. அடுத்தது ஃபோன் கலர், இந்த ஃபுல்லா ஃபோன் செலக்ட் எனக்கு என்ன ஃபோன் கலர் வேணுமோ அந்த கலரை இதுக்குள்ள செலக்ட் பண்ணலாம். ஓகே எனக்கு இதுக்குள்ள ஒண்ணும் பிடிக்கலையா, மூ கலருக்குள்ள போய் எங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கிடைக்கும், இதுக்குள்ள போய் நான் எனக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம் சரியா. இவ்வளவு ஃபோண்டுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப நான் இந்த வேலையெல்லாம் செய்தோன்னு கேக்க ஃபோண்ட என்ன செய்யணும், நான் சேவ் பண்ணி வைக்கணும். இப்ப சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பயன்படும், ஃபைல் சேவ். நான் இப்பதான் முதல் முதலா சேவ் பண்றேன், அப்ப சேவ் இதுல கேக்கும் எங்க சேவ் பண்ண போற, டவுன்லோட்ஸுக்கு இல்லையா, டெஸ்க்டாப்புக்கு இல்லையா, இல்லாட்டி இந்த ஃபோல்டர்ஸுக்கு இல்லையா. நான் சொல்றேன் டெஸ்க்டாப், வெளியில சேவ் பண்ணு. அப்ப டெஸ்க்டாப், டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுப்பேன், என்ன பேர் இதை கொடுக்கலாம், சாம்பிள். ஓகே அதில் என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இங்க .docx கோப்புநீட்சின்னு சொல்றது, கோப்புநீட்சின்னு சொல்றது என்ன, ஒவ்வொரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு பேர்ல. இப்ப எங்கட படம் எல்லாம் .jpgல வரும், எங்கட ஆடியோ mp3, வீடியோ mp4, அப்படி அவனுக்கு ஒவ்வொரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இது என்ன எக்ஸ்டென்ஷன், சோவேர்டுக்கு .docxல டெஸ்க்டாப்ல போய் சேவ் ஆகி இருக்கு சரியா. இப்ப நான் திருப்பி இதுக்கு என்ன செய்யறேன், இந்த லெஃப்ட் இந்த சொல்லுக்கு நான் புல்லட்ஸ் கொடுக்கலாம், புல்லட்ஸ் ஒரு அடையாள குறியீடு. இதை என்ன பண்ணிக்கலாம், திருப்பி அது அந்த அடையாள குறியீடுல வரும், நான் இதை டைப் பண்ணுவேன், திருப்பி அதை டைப் பண்ணுவேன். அதே மாதிரி இதுக்கு நான் என்ன கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம். நம்பர்ஸ்ல நிறைய ஸ்டைல் இருக்கு, என்ன நம்பர்ஸ். அதே மாதிரி புல்லட்ஸ்ல நிறைய நிறைய வசதிகள் இருக்குது, ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்குது, எனக்கு பிடிச்ச வடிவத்தை கொடுக்கலாம் சரியா. எனக்கு தேவையில்லைன்னா திருப்பி எடுத்துட்டு அது இல்லாம போயிடும். இப்ப இவ்விடத்துல வரைக்கும் எனக்கு போல்டு தேவையில்லை, இட்டாலிக் தேவையில்லைன்னா அது எல்லாத்தையும் நான் எடுத்து விடுறேன் சரியா. எடுத்துட்டு இப்ப ஒரு பந்தி எடுக்கிறேன் உங்களுக்கு அலைன்மெண்ட் சொல்லி தரதுக்கான, அலைன்மெண்ட் சொல்றதுக்கான ஒரு பேராகிராஃப் எடுப்போம். புல்லட்ஸ் தேவையில்லை எனக்கு. இப்ப இதை எடுத்துட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுக்குறேன். கிளியர் ஃபார்மேட் கொடுத்தா என்ன, எப்படி இருந்தது எப்படி இருந்தது. இப்ப கிளியர் ஃபார்மேட்னா ஃபார்மேட் ஒன்றுமே இல்லாக இந்த சைஸ்ல இந்த இடத்துல அவ்வளவு இருக்கும், அதான் கிளியர் ஃபார்மேட். அந்த ஷேடோ கொடுத்து கலர் கொடுத்து எல்லாம் செய்தாங்களா, அதெல்லாம் இல்லா போட்டது. இப்ப இது என்ன என்னக்கு இது அண்டு. அப்ப நான் முதல் செய்தது எனக்கு வேணுமாண்டா அண்டு, அண்டு கொடுத்தா முன்னுக்கு போகும், முன்னுக்கு முன்னுக்கு போய் ஓகே இது மட்டும் வந்துட்டு. இது ரீடு, ரீடுண்டா பின்னுக்கு வரும், கடைசியா செய்தது மட்டும் வரும். ரீடு அண்டு அண்டா முன்னுக்கு போகும், ரீடுண்டா கடைசியா செய்தது மட்டும் வரும். ஓகே இதுதான் அண்டு அண்ட் ரீடு வித்தியாசம் விளங்கிட்ட, அண்டு ரீடு மற்றது கிளியர் ஃபார்மேட்ஸ். ஓகே இப்ப நான் ஒரு கொஞ்சம் பந்தி எடுக்கிறேன்னா ஓகே.
இப்ப கொஞ்சம் பந்தி வந்துட்டு இல்ல, இந்த பந்தி அவ்வளவும் எனக்கு என்னண்டா, இப்ப பாருங்க இந்த பந்தி என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு, எல்லா இந்த பந்தி ஃபுல்லா இந்த லெப்ட் பக்கம் இடப் பக்கம் தொடங்கி இருக்குது என்ன, ஆனா வலப்பக்கத்தை பாருங்க இப்படி இருக்கு. அப்ப நான் இந்த பந்தி ரெண்டு இந்த பந்தியை செலக்ட் பண்ணிட்டு லெப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன், எல்லாம் என்ன லெப்ட் அலைன்மெண்ட் இடப் பக்கம் போய் நிக்குது. இந்த பந்தியை செலக்ட் பண்ணிட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன், இங்க ரைட் எல்லாம் என்ன வலப்பக்கம் ஒன்றா சேர்ந்து நிக்குது. இந்த பந்தியை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் கொடுக்குறேன், என்ன எல்லாம் நடுவுல வந்து நிக்கு. இப்ப இதை பாருங்க, இதுக்கு சென்டர் கொடுத்தா உங்களுக்கு திருப்பலாங்க, சென்டர் நடுவுல வந்து நிக்கும். சரியா, சென்டர் இந்த பந்தி என்ன செய்திருக்கிறேன், சென்டர் நடுவுல வந்து நிக்குது, சென்டர் அலைன்மெண்ட். இப்ப பாருங்க லெப்ட் அலைன்மெண்ட் எல்லாம் இடது பக்கம் தொடங்கி ஆனா வலப்பக்கம் முடிகிற இடம் சரியில்லை. ரைட் அலைன்மெண்ட்னா எல்லாம் வலப்பக்கம் நேரம் நிக்குது, இடப்பக்கம் கவலை இல்லை. சென்டர்ண்டா வலப்பக்கம் இடப்பக்கம் சமனான இடைவெளியோட இந்த இருக்கிற வசனம் எல்லாம் நடுவுல வந்து நிக்கும். இப்ப பாருங்க நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுக்க என்ன நடக்குது பாருங்க, ஒரு அழகான முறையில வலப்பக்கம் எல்லாம் ஒரே நேர்ல நிக்குது, இடப்பக்கம் ஒரே நேர்ல எல்லா பந்தியும் அழகா இருக்கு. இதுக்கு தான் பேர் வர்றது என்ன, ஜஸ்டிஃபை. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன, லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். இங்க பாருங்க பேராகிராஃப் ஸ்பேசிங் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு லைனுக்கு இப்படி இல்லாம வித்தியாசம் ஆக கூட்ட கூட்ட பாருங்க லைன் ஸ்பேசிங் கூடிக்கொண்டு போகும். அதே மாதிரி அட் பண்ணலாம், அட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப், ஒரு ஒரு பேராகிராஃப் ஒரு பந்திக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். இது ரிமூவ் பண்ணா ஒரு பந்திக்கு முன்னாடி இடவழி தேவையில்லை, அடுத்த பந்தி அடுத்த லைன்ல தொடங்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா, இங்க அடுத்த இதுல தொடங்கி முடிச்சு இதுல பந்தி தொடங்கி இருக்கு. இப்ப நான் இதை கொடுத்தேன்டா இடையில என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு லைன் வரும் பாருங்க, கொஞ்சம் இடவழி கூட வந்திருக்கு. அதைத்தான் இதுல லைன் ஸ்பேசிங்ல பாக்கலாம். மற்றது இதுல செலக்ட் பண்ணிட்டு இங்க ஷேடிங் ஷேடிங்ல போய் நான் பின்னுக்கு பேக்ரவுண்டுக்கு எதுவும் கலரா மாத்தலாம், நாங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறதுல அது பேக்ரவுண்டு கலரா மாத்தும், அதுதான் ஷேடிங். சரியா, இப்ப உள்ளதுக்கு செலக்ட் பண்ணிட்டு நான் ஷேடிங் வந்து கொடுக்குறேன், என்ன கலர்லயும் கொடுத்துக்கலாம். சரியா, இது ஷேடிங் இவ்வளவும் இருக்குது. இதுல இதை விட இன்னும் ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப கடைசியா நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்க செய்த வேலையெல்லாம் செய்வனும், கட்டாயம் செய்ய கொடுக்கணும், செய்ய கொடுத்தோம்னா எங்களை வேலையெல்லாம் செய்வணும். இங்க பாருங்க நாங்கள் செய்வனது இங்க சாம்பிள் இடத்துல டெஸ்க்டாப்ல வந்து நிக்கும். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வேர்ட்ல இருக்குது. ஒரு ஆவணத்தை எப்படி சேவ் பண்றேன்னு சொல்லி தந்தேன், இப்ப இப்படியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாது உங்களை பிராக்டிஸுக்கு நீங்க இதெல்லாம் செய்து பாக்கலாம். போர்டர் போடுறதுன்னு இருக்கு, இது ஒரு டேபிள் எடுத்து செய்திருக்கு. சரியா, இவ்வளவுதான் இந்த வேர்ட். தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.